60களில் இருந்து இன்று வரை சூப்பர் ஹிட் ஆன பாடல்களை வழங்க வருகிறது சரிகமாவின் லெட்ஸ் கோ லைவ். வெண்ணிலா, இந்த ராத்திரி நேரத்துல ஏன் புருஷ ரூம்ல உங்களுக்கு என்ன வேலை? அது இல்ல ஜெனி, அது என்னன்னா இவர்கிட்ட நீங்க ஏன் பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணு கையை பிடிச்சி எழுத்தீங்கன்னு விசாரிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் டிராமா, அந்த பொண்ணு போட்ட பிளான் தானு, அவதான் தெளிவா சொல்லிட்டாளே. புருஷன் ஒரு ஜென்யூன் கேரக்டர், ஒரு பொண்ண அவ புருஷனோட சேர்த்து வைக்க ஹெல்ப் பண்ணிருக்காரு. அத தீபக் மாமா தப்பா புரிஞ்சுகிட்டாரு, நானும் தான் தப்பா புரிஞ்சுகிட்டேன். இது எல்லாமே அப்பவே பேசி சரி பண்ணியாச்சு. இப்ப எதுக்கு அனாவசியமா என் புருஷ ரூமுக்கு வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் சும்மா புருஷன் புருஷன் இருக்க? இன்னும் கல்யாணமே ஆகல, வரும்னு கூப்பிடு. கல்யாணம் ஆகலனா என்ன, நிச்சயம் ஆயிடுச்சுல? நான் அப்படிதான் கூப்பிடுவேன், புருஷன் புருஷன் புருஷன். புருஷன் பேரே சொல்லக்கூடாதுல்ல, அதனாலதான் புருஷனே கூப்பிடுறேன். எனக்கு நீ இந்த வீட்ல ஆர்டர் போட முடியாது. நான் உனக்காக ஒண்ணு இந்த வீட்ல தங்கிட்டு இருக்கல, எனக்கு தீபக்கு ஒருத்தர் தான் ஆர்டர் போடணும். என்ன இவ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க, நீங்க பாட்டுக்கு வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க? அது நான் கேக்கணும். வரும், என்ன இவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க வெடிக்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேருமே சூடா இருக்கீங்க, கொஞ்சம் கூல் ஆகுங்க. நான் வேணா ஏசி சில்ட்ரஸ் ஜாஸ்தி பண்றேன். நீங்க செய்யறது நல்லா இல்ல புருஷா, நீங்க ஏதோ பர்சனாலிட்டியா இருக்கீங்கன்னு சொல்லி இவங்க அடிக்கடி உங்ககிட்ட வந்து உங்களை வேணும்னே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தப்பு. ஜெனி, அனாவசியமா கற்பனை பண்ணாத, எனக்கு தூக்கம் வரல, அதனால பேசிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு தூக்கம் வரலனா நீங்க என்ன கூப்பிட்டு வச்சுதான் பேசிருக்கணும். எனக்கு தூக்கம் வரலனா நான் உங்ககிட்ட தான் பேசுவேன். தூக்கம் வராம பேசினாலும் தூக்கத்துல பேசினாலும் நாம தான் பேசிக்கணும். ஜெனி, அப்போ என்ன தப்பா நினைக்கிறியா? ஐயோ புருஷா, அப்படி சொல்லாதீங்க. அவர் பேரு வரும். நீங்க ஒரு நைஸ் ஜென்டில்மேன், அத நீங்க குடிச்சப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொண்ணு கைய பிடிச்சு இழுத்ததுல உங்க இமேஜ் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆயிடுச்சு. உங்க அக்கா இங்க வந்து எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் கிளியர் பண்ணிட்டாங்கல்ல, நிஜமாவே நீங்க என் வாழ்க்கையில வந்தது லக்கு. அத பார்த்து சில பேர் இங்க சிக்கு. நான் இனிமே உங்களை தப்பாவே நினைக்க மாட்டேன், நாம சந்தோஷமா இருக்கணும். இவங்க கூட இனிமே பேசாதீங்க புருஷா. உங்களை இங்க ஒருத்தவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி ஆரம்பத்துல நானே இவங்க கிட்ட உங்ககிட்ட வர ரூட் போட்டு கொடுத்தேன், அவங்க அத மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க எனக்கு கிடைச்சதும் பொறாமப்படுறாங்க. என்ன வெண்ணிலா, நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நீங்க கிளம்புங்க, போய் மாமா தூங்கிட்டாரான்னு பார்த்து அவர் கூட பேசிக்கிட்டு இருங்க. என் புருஷ ரூம்ல உங்களுக்கு என்ன வேலை? முதல்ல உங்க ரூம் கீழே மாத்தணும், நான் இந்த ரூமுக்கு வரணும், அப்பதான் எல்லாமே சரிப்பட்டு வரும். ஹேய், இன்னும் ஏன் நிக்கிறீங்க, கிளம்புங்களே. குட் நைட் வெண்ணிலா. அப்பாடா, ஒரு தொல்லை ஒழிஞ்சது, கதவையும் உடைச்சிட்டு போறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க வருண், உங்களை மாதிரி ஒரு பர்சனாலிட்டி கிடைக்கலன்னு அவங்களுக்கு கோபம். இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆளு கிடைக்கவே மாட்டாங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். சரிகமா லெட்ஸ் கோ லைவ் ப்ரோக்ராம்ல வந்து
ஸ்டக்காட்டோ பேண்ட் டீம் வந்து லைவாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் பிடிச்ச சரிகமாவோட சாங்ஸ் வந்து லைவாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறேங்க. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வேற இருக்குது, நம்மளோட பிடிச்ச சிவாங்கி சிங்கர் வந்துட்டு இதில் லைவாக பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ டோன்ட் மிஸ் இட் அட் July 8 at 7 PM. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.